வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து திருநங்கையை வந்து ஒரு ஒரு சின்ன ரோல் தான் ஒரு ஒரு படத்துலேயே காட்டுவாங்க. ஆனால் அந்த சூப்பராக இருக்குது, புது விதமான படம், ஒரு திருநங்கைக்கான ஒரு புது புரட்சி. வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து திருநங்கையை வந்து ஒரு ஒரு சின்ன ரோல் தான் ஒரு ஒரு படத்துலேயே காட்டுவாங்க. ஆனால் அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு திருநங்கையை வச்சு அவங்க வாழ்க்கையோட அனுபவம். ஆனால் வந்துட்டு அந்த வைலன்ஸாக அவங்க வந்து பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. மற்றபடி வந்து படம் வந்து உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு சீன் கூட போர் அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி குழந்தை ட்ராவல் கரெக்டாக ஆகிட்டு இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல, படம் சூப்பராக இருக்குது. நடித்த எல்லா கேஷும் வந்து உண்மையான விஜய் வந்து அல்டிமேட். விஜய் வந்து அல்டிமேட் அடோராகும். ஆனால் விஜய் வந்து எல்லாரையும் வந்து இப்போ ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. அவங்க பார்க்கும்போது வந்து அவங்க அந்த ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி. நானும் ஒரு திருநங்க லவ் பண்றது வந்து ஒரு அது வந்து கரெக்ட் நல்ல விஷயம். அது ஏன்னா நடக்குது இப்போ, அதெல்லாம் வந்து சமுதாயத்தில் அது நல்ல விஷயம். அது அந்த காலத்தில் வந்து உண்மையில வந்து உண்மையில ஒரு குடும்ப மேரேஜ் பண்ற அளவுக்கு காட்டிருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு அந்த சீன், நல்லா இருக்கு. திருநங்கைகள் வந்து சில பேர் வந்து இந்த காசு வாங்குறது அப்படி இப்படி நிறைய இருக்கும், அதை தாண்டி எங்களுக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. டோரா கூட பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்ணன் சதீஷ் அண்ணன் அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் வந்து மோஸ்ட் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில பேர் இது வந்து கேஸ்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்க்ரீன்லாம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேறு விதமாக போகுதுன்னு நினைப்பாங்க. இல்லை, நல்லா கவனிப்பாக உத்து கவனித்து பார்த்தா அவங்களோட வலி வேதனையெல்லாம் புரிஞ்சு பார்த்தா கண்டிப்பாக இது அனைவருக்கும் போய் சேர்ற ஒரு படம். அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு பொறுத்து இருக்குது, மனசுக்கும் கண்ணுக்கும். ஏதோ போர் அடிக்குது லவரை கூப்பிட்டோன்ட்டு உட்காந்தா வேலைக்காகாது. உண்மையாக ஒரு கலைஞனா ரசிக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த படம் வந்து சிறப்பாக அவங்கவுங்க மனசுலேயும் உட்காரும்.